எண்ணூர் கொற்றலையாற்றின் முகத்துவாரத்தில் படகு கவிழ்ந்து மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். அவரது உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்டலாம். எழில், மீனவர் இறந்தது துயரமான ஒரு நிகழ்வுதான், உறவினர்களுடைய போராட்டத்துக்கு என்ன காரணம்? எழில், இரவு 8 மணி அளவில் அந்த கொற்றலை ஆற்றினுடைய கழிமுக பகுதியில் மீன் பிடிப்பதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் காலை கடந்தும் கூட அவர் திரும்பி வராதால் அவருடைய உறவினர் அந்த ஒற்றலை ஆற்றின் கழிமுக பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்திருப்பதை கண்டு அங்கு அந்த உறவினர்களும் மீனவர்களும் சேர்ந்து பார்த்தபோது சேற்றில் சிக்கியிருந்த அந்த விக்னேஷ் என்ற மீனவர் சேற்றில் சிக்கியிருந்தார். உடனடியாக அவரை மீட்ட போது அவர் நிகழ்வுல உயிரிழந்தது தெரிய வந்தது. அதாவது இந்த ஒற்றலை ஆற்றின் கழிமுக பகுதி என்பது முகத்துவாரம் அருகே இருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் அனைத்தும் செல்லக்கூடிய ஒரு பாதையாக பார்க்கப்படுகிறது. பக்கிங்ஹாம் கால்வாயிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீரும் இந்த இடத்தில் தான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்தில் மண் கொட்டி உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் பணி ஒரு புறம் நடந்து வருகிறது. ஏற்கனவே இது குறித்து 800 சுற்றுவட்டார 8 கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த இடத்தில் மண் கொட்டுவதாலும் நீர் சுழற்சி ஏற்படுவதாகவும் கூறி அத்தருணத்தை எடுத்து வந்து மீஞ்சூர் 800 சாலையில் வைத்து உறவினர்களும் அந்த மீனவர்களும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த 800 மீனவர்கள் 800 காவல்துறையினரும் அதே போல மீஞ்சூர் காவல்துறையினரும் தடுப்புகளை வைத்து 800 பகுதியில் தடுப்பு வைத்து அங்கிருந்து உள்ளே செல்லாதவாறும் இதே போல மீஞ்சூர் பகுதியிலிருந்து இந்த புறம் தடுப்பு வைத்தும் யாரும் உள்ளே செல்லாதவாறும் தடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனினும் இவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறுவதில்லை. தற்போது வட்டாட்சியர் செல்வகுமார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அவரிடம் இவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார். அதாவது இந்த கொற்றலை ஆற்றில் மழைக்காலங்கள் அதிக அளவு தண்ணீர் செல்லும் போது 800 உள்ளிட்ட பகுதிகளில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த கழிமுக பகுதியை தூர்வார வேண்டும். அதே போல மண்ணை கொட்டி இது போன்ற தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளை தடுக்க வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட 800 அந்த கழிமுக பகுதியில் ரசாயனம் கலந்த தண்ணீர் அதாவது மஞ்சள் நிறமாக மாறியதை பார்த்திருக்கலாம். அது போன்ற அந்த நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வட்டாட்சியரிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வலியுறுத்தி வருகிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. எழில்.